ஆங்ஸைட்டி ஃபியர் ஃபோபியா இது வந்து நார்மல் ஸ்டேட்ஸான்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபியரும் ஆங்ஸைட்டியும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமன் இமோஷனுக்குள்ளே வரக்கூடிய எப்படி நான் கோவப்படலாம், வருத்தப்படலாம், சந்தேகப்படலாம், எல்லாமே நான் படலாமோ அதே மாதிரி நான் பயப்படலாம். ஆங்ஸைட்டி வந்து பதட்டம்னு சொல்லலாம். ஃபியர் அப்படிங்கிறது, பயம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரிகர் இருக்குது, அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்பான்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு குடவி பறந்துட்டு இருந்துச்சு, பறந்துட்டு இருந்துச்சு, நீங்கள் பார்க்கல பட் அது பறந்துட்டு இருந்துச்சுங்க, டக்குன்னு ஒரு பயம் கொத்திச்சுன்னா, ஏன்னா போன வாரம் கொத்திச்சுன்னு அதனால எனக்கு தெரியும் ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அது வந்து லைவ் ரெக்கார்டிங்க்கு போயிடுமா அப்படின்னு கூட நான் பயந்தேன். ஏன்னா சிரிக்கிறேன் பட் அந்த நிமிஷத்துக்கு ஃபியர் இருந்தது, அப்புறம் அது வெளியே போன உடனே அந்த பயம் போயிடுச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக் ட்ரிகர், ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ். இது என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துச்சு, இந்த பயம் தப்பே கிடையாது. ஆனால் அந்த குழவி உள்ளே வந்ததுன்னு சொல்லி நான் பயந்து ஓடி லேப்டாப்பை கீழே தள்ளி ஒரே லெவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஹார்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகி பயந்து சொல்லி அதுதான் ஃபோபியா. ட்ரிகர் இருக்குது பட் எக்ஸ்ட்ரீம் ரெஸ்பான்ஸ் இருக்கு, அது ஃபோபியா. டிஃப்ரென்ஸ் இதுதான். அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. என்னால் செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்க முடியும்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். நான் டிஸ்ட்ராக்டும் பண்ணிக்கல, டிஸ்ட்ராக்டும் பண்ணிக்கல, செல்ஃப் ரெகுலேட் ஆகிடுச்சு ட்ரிகர் போனோட. ஆங்ஸைட்டி என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவல் ப்ரெசென்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நானா கற்பனை பண்ணி குழவி திரும்ப வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணுறேன். இதே வந்து ஒரு சைல்டை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா ஒரு நாள் சண்டை போடுறவங்க பயப்படுது, அப்புறம் அம்மா அப்பா சமாதானம் ஆனோடய காம் டவுன் ஆயிடுச்சு, பாதுகாப்பு வந்துடுச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் தினமும் சண்டை போடுறாங்க, அது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தாலே சண்டை இருக்கும், அப்போ அந்த சைல்டோட இதில் ஃபியர் வந்து ஸ்லோவாக ஆங்ஸைட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைக்கு அம்மா அப்பா சண்டை போட்டால் நான் என்ன பண்ணணும், நான் குட் கேர்ளா இருந்தா அம்மா அப்பா சண்டை போட மாட்டாங்க, இந்த மாதிரி அது வந்து நிறைய கோப்பிங் பண்ணிக்கிறது தான் ப்ராப்ளம் ஆகும். ஃபோபியாவா மாறுமானா இந்த மாதிரி இஷ்யூஸ் யூஷுவலா ஃபோபியாவா மாறாது. ஃபோபியாவுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக் ட்ரிகர்ஸ் இருக்கும், லைக் ஹைட், பெர்செப்சுவலா நிறைய விஷயங்கள் இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருந்து ஃபோபியா வரக்கூடிய கெப்பாசிட்டிஸ் வந்து கம்மி. அதுல வந்து ஓல்டர் ஏஜஸ்ல சோஷியல் ஃபோபியா அந்த மாதிரி அக்ரோஃபோபியா சோஷியல் ஃபோபியாஸ்லாம் இருக்கு, அது வேற. பட் அது வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் ட்ரிகர்ல கிடையாது. பட் அட் த சேம் டைம் இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் ட்ராமா ரெஸ்பான்ஸாக மாறுது. சைல்ட் ஃபீல்ஸ் ரிஜெக்டட், அபேண்டன்ட். ஏன்னா ஒரு சைல்டை பொறுத்த வரைக்கும் சைல்ட்ஹுட்ல மேக்சிமம் ஃபியர் இஸ் அபேண்டன்மெண்ட், என்ன விட்டுட்டு போயிடுவாங்க, என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதை த்ரெட்டன் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் லாங் டேர்ம்ல அது ட்ராமாவாக மாறுது. அதனாலதான் ஹாஸ்டல்ல விட்டுருவேன், உன்னை பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் என்ன பண்றேன், சைல்டுக்கே ஏற்கனவே விட்டுட்டு போயிடுவீங்கன்ற பயம் நேச்சுரலாவே இருக்கு. அதை இன்னும் நான் வந்து காயத்து மேல உப்பு போட்டு தேய்க்கிற மாதிரி பயத்தை நான் நோண்டி விடுறேன் பாரு. உனக்கு பாம்புனா பயம், நான் பாம்பை மூஞ்சிக்கிட்ட கொண்டாந்து வைப்பேன், அதுதான் அந்த பயம். ஸோ இதனாலதான் பேரண்ட்ஸ் வந்து இந்த விட்டுட்டு போறேன், உன தூக்கிட்டு போயிடுவாங்க, கொடுத்துருவேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த ஏஜ்ல ஆல்ரெடி இந்த ஃபியர் அவங்கள வந்து ரொம்ப தாக்கிருக்கும். நிறைய குழந்தை நீங்க பாருங்க, கிச்சன்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சம்டைம்ஸ் யங் சில்ட்ரன் அம்மா இங்கதான் இருக்கீங்களாம்மா பாத்து பாத்து போவாங்க சம்டைம்ஸ். ஏன்னா இதான் ஆங்ஸைட்டி ரொம்ப ஹையா இருக்கு. ஓகே மேம், ஆல்ரெடி அது இருக்கிற சைல்டை நம்ம பயப்படுத்தக்கூடாது. ஸோ அதனால வந்து லாங் டேர்ம்ல உங்களோட குவெஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபியர் ஃபோபியா ஆங்ஸைட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரிகர்ஸ் வந்து இன்செக்யூரிட்டிலேருந்து வரும். ஏதோ ஒரு ஃபீலிங், என்னோட வீட்டில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு, அந்த இன்செக்யூரிட்டிலேருந்து ஐ மே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபியர் இஃப் இட் இஸ் ஸ்பெசிஃபிக், ஐ மே எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்ஸைட்டி இஃப் இட் இஸ் ஜென்ரல். வீட்டில் எப்போவுமே ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்கு, அப்போ அது ஆங்ஸைட்டியாக மாறிடும். ஸ்பெசிஃபிக், அப்பாவுக்கு பசிக்கும் போது கோவப்படுறாரு, சாப்பிட்ற டைமில் மட்டும் ஃபியர் வரும், அப்புறம் ரெகுலேட் ஆகிடும். So, either parents are differentiated from each other.